ஹாய் கைஸ் வெல்கம் டு புரா பிரேன் வ்ளாக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அண்ணனோட புறா கூண்டை பார்த்தா கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கூண்டில் என்னென்ன புறா வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் நிறைய வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனோட கூண்டை பற்றி போட்டிருப்போம். ஸோ நம்ம அண்ணன்ட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பந்தய புறா தான்ப்பா வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது தவுடால்னு சொல்லக்கூடிய புறாவும் கர்ண புறாவும், ஓகேங்களா, டைவ் அடிக்கும் பார்த்திங்களா அந்த புறா தான், இது ரெண்டை மட்டும்தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில புறா மட்டும் சாதா புறா வச்சுருப்பாரு, முட்டை மாற்றி வைக்கிறதுக்கு மட்டும். ஏன்னா சாதா புறாங்கெல்லாம் குஞ்சை காப்பாற்றும், அது உங்களுக்கே நல்லா தெரியும். சரி ஓகே ரைட்ப்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட கூண்டை வந்துட்டு ஃபுல்லாக அலசி ஆராய போகிறோம். ஸோ என்னென்ன கூண்டெல்லாம் வச்சிருக்காரு, என்னென்ன மாதிரி புறாலாம் வச்சிருக்காரு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரிசல் கன்று மாற்று கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளி கண்ணு இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு கரிசல் கண்ணு விழுந்திருக்கும். அதாவது கருங்கன்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக கருப்பாக சோங்கு புறா மாதிரி இருக்கும், படங்கு புறா மாதிரி. அந்த புறாவெல்லாம் பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ, பறக்குமா ப்ரோ, எந்த கிளைமேட்டுக்கு பறக்கும் அப்படின்னா ஏகப்பட்ட டவுட்ஸுப்பா. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதை பற்றி தான் கிளியர் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம அண்ணனோட லாப்டாப் அப்படி நேற்று போனோமா, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்னா கூண்டு வச்சிருக்காங்க, எந்தெந்த மாதிரி இரும்பு கூண்டு, அப்புறம் மரக்கட்டை கூண்டு, எல்லா கூண்டுமே வச்சிருக்காங்க, மரத்தில் அடித்த கூண்டு எல்லாத்துமே. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக கூட போட்டு வச்சிருக்காருப்பா அடிக்கிறதுக்கு, நான் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வருவோம். சரி ஓகே வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா யார் ஸ்கிப் பண்ணுவோம்னா ஃபுல்லாக பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தம்னெல் பிடிச்சே வந்திருப்பீங்கப்பா. ஸோ தம்னெல் இருக்க புறா தான் இதுலேயும் காட்டியிருப்போம். ஸோ பார்த்து மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ் ஆனால் சந்தோஷம் தான்ப்பா. உங்கள்கிட்ட நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன், நிறைய சின்ன பசங்கன்னா பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எங்கள் வீட்டில் வந்துட்டு புறாவே வளர்க்க விட மாட்டேங்கிறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கப்பா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு அந்த மாதிரி, 12th வந்துட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 12th படிச்சுட்டு இந்த மாதிரி புறா வளர்க்க ஆசைப்பட்றாங்களோ, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விடுவு காலம் பிறந்த மாதிரி தான். ஏன்னா அப்போ சொல்கிறேன்னு வைங்களேன், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தம்பி இருக்காப்புல, அந்த தம்பி விற்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு 7th-8th பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாப்புல, புறா பார்ப்பாப்புல. நான் கூட சொன்னேன், 2 புறா வேணா வீட்டை எடுத்துகிட்டு போய் வேணா வச்சு வளடா, காசெல்லாம் தரவானாண்டா அந்த மாதிரி கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வளர்க்கவே இல்லைப்பா. அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்பு வந்துட்டு கெட்டு போயிடும், 12th வந்துட்டு முடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாஸ்தவம் தான், ஏன்னா புறாவை பார்த்துட்டு உட்காந்துருந்தானா படிக்க மாட்டேன் சத்தியமாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 12th முடிச்சிருச்சுல, நாளைக்கு வந்துட்டு எக்ஸாம் அவனுக்கு முடியுது. ஸோ ஆள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி பிளான் பண்ணியாச்சு, பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டே அடித்து வச்சிட்டான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூண்டு எடுத்துகிட்டு போய் வச்சு புறா வந்துட்டு அவங்க வீட்லேயும் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் கேள்வியும் கேட்க முடியாது, ஏன்னா 12th முடிச்ச விட்டியும் வந்துட்டு வைக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதனால் இவனும் வச்சிருவான். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் சின்ன பசங்கலாம் ஆசைப்படுறீங்க வீட்டில் வந்துட்டு ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க புறா வளர்க்குறதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கோச்சுக்க வேணாம் ஓகேங்களா. கோச்சுக்க வேணாம், கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. காலம் வந்துட்டு உங்கள்கிட்ட வரும், அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் புறா வளர்க்கலாம் ஓகேங்களா. புறா வளர்த்தா அந்த வீட்டுக்கு கெடுதல், அது வந்துட்டு நல்லதே நடக்காது இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாமே சும்மா பொய்யன்னு சொல்லி நினச்சிக்கோங்க ஓகேங்களா. ஏன் இப்போ நம்மளாம் வளர்க்குறோம், எத்தனையோ பேர் வளர்க்குறாங்க, அதனால் அதெல்லாம் சும்மாப்பா. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்க்கலாம் புறா, கொஞ்சம் காலம் வந்துட்டு வரட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுங்கள். 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே ரைட்டுப்பா, நம்ம எந்த டாப்பிக்குள்ளே வந்தால் நம்ம ஏதோ ஏதோ டாபிக் வந்துட்டு போயிடுச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுமேனு ஷேர் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு புறாவை பற்றி பார்க்குற டைமிங் வந்துருச்சு, அதனால் ஒவ்வொரு புறாவை பற்றியும் பார்ப்போம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட செகண்ட் குண்டோ இல்லை பழைய குண்டான்னு தரலப்பா, எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது எந்தெந்த குண்டுன்ட்டு. ஏன்னா இங்கே இருக்க கூண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, ஒரே ஹைட்டுக்கு ஒரே சைஸ் அறையில் இருக்கனால ஒன்றும் தெரிய மாதிரி. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் பெயிண்டையும் வேறு அடித்து வச்சிருக்காரா, அதனால் எதுவுமே தரல. அப்போ நம்ம குண்டுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும், வித்தியாசம் தென்படும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ணனோட குண்டு அப்படி இல்லை, எல்லா குண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே ஒரே இதில் அப்படியே அடித்து வச்சுருப்பாங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு கீழே இருக்க ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்களா பழகெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காரு பார்த்தீங்களா. ஸோ இந்த பலகை தான் எடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா ஒரு கூண்டு வந்துட்டு அடிக்க போகிறாராம். அதாவது இந்த பலகை எல்லாமே ரீப்பர் கட்ட மாதிரிப்பா இந்த கூண்டு அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது புதுசாக பதுக்கி எடுத்தாங்க, எவ்வளோ ரேட்னா 5000 கிட்டே சொன்னாங்க. அது பார்த்திங்கன்னா 24 அரைப்பா மொத்தமாக, 24 அரை வச்ச கூண்டு. ஸோ நல்ல கூண்டு, கீழே வந்துட்டு கட்ட கிடக்குது இல்லைங்களா, அந்த பலகையெல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் கூண்டு வந்துட்டு மறுபடியும் அடிக்க போகிறாங்க. இந்த கூண்டு பார்த்திங்கன்னா இரும்பில் செஞ்ச கூண்டு, ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கோழிக்கு செஞ்ச கூண்டு, இந்த கட்டு சேவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கட்டு சேவை காண்டி செஞ்ச கூண்டு தான் இது. இப்போ கட்டு சேவை வளர்க்கலையா அப்புறம் இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கட்டு சேவைனா எல்லாத்துக்கும் தெரியும்ப்பா, அங்கங்கே பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருப்பா. தீபாவளி பொங்கல் டைம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 சேவை பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பெருஞ்சாதி போட்டேங்க. ஸோ நல்ல ஒரு தரத்தில் இருக்கும், இவங்களோட கை குஞ்சா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, புறாலே
சேவல்லையும் சரி கட்டு சேவல்லையும் சரி கை குஞ்சு யாருக்கும் போகாது. இப்போதைக்கு இந்த ரெண்டு கூண்டில் என்ன ப்ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக கோழிக்கும் மேலே வந்துட்டு இந்த பட்டா புறாங்களுக்குலாம் போட்டு வச்சிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட சத்திரி வந்துட்டு மேலே இருக்குப்பா. இது வந்துட்டு ஆடானு எதுவும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க, இதில் வந்துட்டு சும்மா புறாங்க நிற்குங்க. பட் மொட்டை மாடியில் தான் பார்த்தீங்கன்னா சத்திரி வச்சு அங்கே தான் இறக்கி பந்தய டைமில் உட்கார வைக்கிறது. ஏன்னா இதுலன்னு வைங்களேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பந்தய டைம் அப்போ புறா வந்துட்டு இந்த இடத்துல தான் இறங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருவான். இவ்வளோதான் பிளேஸு, இதுக்குள்ளே இறங்கினா மட்டும்தான் ப்ரைஸ் உங்களுக்கு. இதை விட்டு கொஞ்சம் நவுஞ்சினா கூட நாங்கள் வந்துட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டோம். புறா வந்துட்டு தப்பாக உட்காந்துருச்சு அவ்வளோதான், எவ்வளோ நேரம் பறந்தாலும் சரி அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சத்திரின்னு வைங்களேன், அந்த சத்திரினா கொஞ்சம் தான் இருக்கும், அதுக்குள்ளே எங்கே வேணால் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு ஆடா ரெடி பண்ணியிருப்பாங்க. இது சும்மா கீத்து போட்டிருக்க வந்துட்டு புறாங்களுக்கு நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கூண்டு நனையக்கூடாதுன்ட்டு போட்டிருக்கு. ஏன்னா கூண்டெல்லாம் நினைச்சுனா வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா, அப்படியே கரையாக முடிச்சு ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். சரி ஓகே ரைட். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும்பா, இத்தனை புறாவை எப்படி ப்ரோ வச்சு ஒத்தாலாம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு, அது கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் மெயின்டைன் பண்ண கற்றுக்குறோம். ஏன்னா எங்களால் ரெண்டு புறாவே பார்த்துக்க முடியல, அது இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 100-150 புறா கிட்ட இருக்கும், இது எப்படி ப்ரோ பார்த்துக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நமக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஆர்மி மாதிரி எது வந்தாலும் கவலைப்பட மாட்டார். புறா பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கே ஓட்டி 13 புறா கிட்ட போயிடுச்சுப்பா, நேற்றுக்கு போகும்போது தான் சொல்கிறாரு 13 புறா கிட்ட கிளம்பிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ எது வந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா கலங்காமல் வந்துட்டு நின்னோம் அப்படின்னா தன்னம்பிக்கையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இத்தனை புறாவெலாம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குரிய பாசத்தை காட்டி நீங்கள் பார்க்கணும், சும்மா வந்துட்டு இவ்வளோ புறா இருக்குது என்னது இது போய் பக்கத்தரையில் கொத்திக்குது அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா புறா வந்துட்டு கரெக்டாக நம்ம கைக்கு நிற்காது ஓகேங்களா. ஸோ கரிசல் கண்ணு புறாவை தான்ப்பா நம்ம காட்டலான்னு வந்தேன், அவங்களாட்டி எங்கெங்கேயோ டாப்பிக்கு போயிடுச்சு. இப்போ இந்த முன்னாடி கூட கொஞ்சம் ஓட்டி கூட பார்த்துக்கப்பா கோச்சுக்காதீங்க, ஏன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட இல்லாட்டி காட்டுறேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போடுறேன். அந்த புறாங்க தான் கரிசல் கண்ணு புறாங்க. ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஓட்டுறது கேட்டாங்க எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாமேன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன்ட்டு ஒரு வெல்ரக்க செட் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடணும், அதோட குஞ்சுங்க தான் அதுங்க, அதனால் எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாமேன்ட்டு நம்ம அண்ணன்ட்ட கொடுக்குற கண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த புறாங்களை. சரி ஓகே அண்ணன்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டு போயாச்சு எப்படியோ. நெக்ஸ்ட் நம்ம ஃபுட்டுக்கு வந்துடுவோம், அண்ணன் பார்த்திங்கன்னா என்னென்ன தீனி போடுறாங்கன்னு பார்த்துருவோம். ஏன்னா அதான் முக்கியமாக எல்லாமே நினைப்பீங்க, என்ன ப்ரோ தீனி போடுறாங்க புறாங்கலாம் இப்படி செழிப்பாக இருக்கே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா கம்பும் அப்புறம் இந்த சோளமும் தான்ப்பா போடுவாங்க. எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிக்குள்ளே வந்துட்டு கம்பை ஊற வச்சுருவார், ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறமேட்டு கம்பு போடுவாங்க. அது ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் நல்லா இறங்குறனால புறாங்கெலாம் நல்லா ஜெய்ஜான்டிக்காக நல்லா சூப்பராகவே இருக்கும். பறக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புறாங்கெலாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும்ப்பா, ஏன்னா சில பேர்த்து வீட்டிலலாம் புறாவே பறக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம அண்ணன் குண்டில் அப்படின்னா இல்லை, எல்லா புறாவுமே பறக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாரு, இங்கே தட்டி கழிக்கிற மாதிரி புறாவே இருக்காது. அதனால் நம்ம அண்ணன் குண்டுக்கு போனால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், என்னென்ன மாதிரி புறா இருக்குது எல்லாம் புறாவை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க கூட இங்கே போனால் ஏன்னா இந்த கூண்டை விட்டு வரமாட்டாங்க, கண்டிப்பாக வந்துட்டு புறாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல தான் காய்ஸ் உங்களோட கூண்டு எப்பயுமே க்ளீனாக நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தண்ணி குடிக்கிறதெல்லாம் டெய்லி நம்ம அண்ணன் விளக்கமாத்த போட்டு கழுவி தனியாகவே வச்சுட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு தீனி போகிற அந்த தர இது எல்லாத்தையும் கூட்டி நல்லா சூப்பராக வச்சுருப்பாரு இவர். அதே போல தான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் 4-5 டைம்ஸ் வந்துட்டு புறாவை திறப்பாரு, ஏன்னா வெயில் காலனால அது தண்ணி குடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி. சரி ஓய் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி வணக்கம்.